இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நாளில் திருச்சபையானது புனித பார்த்தலமேயு திருத்துதராகியவருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. 12 திருத்துதர்களை தேர்ந்தெடுத்த அந்த நிகழ்வுகளில் அந்த பட்டியலில் மட்டுமே அவருடைய பெயர் அதிகமாக பார்த்தலமேயு என்று காணப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இவருடைய பெயர் நத்தானியல் என்றும் கூட அழைக்கப்படுவதாக இறையியலார் கூறுகிறார்கள். இன்றைய நற்செய்தி அதை குறித்து தான் கூட பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த பார்த்தலமேயு நத்தானியல் என்பவருடைய பெயர் எங்கெல்லாம் வருகிறதோ இவரோடு இணைத்து பிலிப்புடைய பெயரும் சேர்த்து பார்க்கப்படுகிறது. உடைய கூட இருந்த நண்பராக பார்க்கப்படுகிறார். இவரோடு இணைந்து பிற்காலத்தில் ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு இவர்கள் நற்செய்தி பணிக்காக சென்ற போது பிலிப்பும் ஒரு கூடவே இருந்திருக்கிறார் என்பதும் வரலாற்று உண்மை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இவர் வந்து நமது நாட்டிற்கு, இந்திய நாட்டிற்கு பணி செய்ய வந்திருக்கிறார் என்பதை நினைத்து பெருமைப்படுகிறோம். இயேசுவின் சீடரான தோமா நமது நாட்டிற்கு வந்திருக்கிறார் என்று பெருமை கொள்கிற நாம், அதே வேளையிலே புனித பார்த்தலமேயும் கூட இந்திய நாட்டிற்கு வந்து பணி செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. மகாராஷ்டிரா மாநிலத்திலே மும்பை அருகிலே கல்யாண் என்ற ஒரு பட்டணத்தில் இவர் பணி செய்ததாக குறிப்பு, வரலாற்று குறிப்பு கூறப்படுகிறது. அங்கிருந்துதான் அர்மேனியா நாட்டிற்கு அவர் சென்றிருக்கிறார். அர்மேனியா நாட்டிலே ஆண்டவர் இயேசுடைய போதனையை பற்றி போதித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு அரசன், ஒட்டுமொத்தமாக அர்மேனிய நாட்டினுடைய அரசன் ஆண்டவர் இயேசுவின் பக்கம் திரும்பி திருமுழுக்கு பெற்றதாக பார்க்கப்படுகிறது. போலிமியூஸ் என்ற ஒரு அரசன், அவரோடு கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் திருமுழுக்கப்பட்டார்கள் இவருடைய போதனையால். இதை பார்த்து கோபம் கொண்ட அந்த அரசர் போலிமியூஸ் அவருடைய அரசனுடைய தம்பி சகோதரன் அஸ்டாக்கியூஸ் என்பவர் வந்து பயங்கர கோபமானார். ஏடா அரசனே, என்னுடைய அண்ணன் குடும்பம் அத்தனையும் வந்து இயேசுவின் பின்னால் போயிட்டாங்களே, இந்த ஒரு மனுஷன் மாற்றி விட்டாரு அப்படின்னு சொல்லி கோபம் கொண்டு இவரை கொலை செய்ய ஆணையிடுகிறான் அரசனுடைய சகோதரன். எப்படியாவது அவரை கொலை செய்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவரை உயிரோடு தோல் உரித்து, அதான் ரொம்ப கொடூரமான சாவு, உயிரோடு தோலை உரித்து இவரை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொலை செய்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுக்காக இந்த உலகில் எவ்வளவு பெரிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் இயேசுவின் சீடர்கள். இயேசுவின் வாழ்விலே அவரோடு உடனிருந்து அவரிடம் அனுபவித்து அவருடைய வாழ்க்கை நிலைகளை இந்த சமூகத்திற்கு எடுத்துச் சொல்லுகின்ற போது எண்ணற்ற துன்பங்களும் வேதனைகளும் அனுபவித்திருக்கிறார்கள் திருத்துதர்கள். அதற்கு எடுத்துக்காட்டு இன்றைய புனிதர் புனித பார்த்தலமேயு புனித நத்தானியல் என்று அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இவருடைய வாழ்க்கையை வரலாற்றை பற்றி பார்த்தோம். இவருடைய ரெலிக்ஸ் என்று சொல்வார்கள், இது இன்னும் ரோமை நகரிலே டிரைபர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் செயின்ட் பார்த்தலோமியோ சர்ச்சிலே வைக்கப்பட்டுள்ளது என்று கூட சொல்கிறார்கள். இன்னைக்கு நற்செய்தி மிக அருமையாக பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு இவரை கபடற்றவர் என்று சொல்கிறார், கபடற்ற இஸ்ராயலர் என்று சொல்கிறார். எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு. உடனே எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றார். என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், நீர் அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன் அப்படின்றாரு ஆண்டவர். அத்திமரத்தின் கீழே என்ன செஞ்சிருப்பாரு தெரியாது. ஆனால் விவிலிய இறையியலார்கள் சொல்கிறார்கள், விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அத்திமரத்தின் கீழ் இருப்பது அப்படின்றது வந்து த ஜூவிஷ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்வார்கள். ஜூவிஷனுடைய ட்ரெடிஷன் அடிப்படையில் ஒரு அத்திமரத்தின் கீழ் அமர்வது என்பது ஒரு மெடிடேஷனுக்காக, இறை வார்த்தை வாசிப்பிற்காக, இறை வார்த்தை அனுபவத்திற்காக அத்திமரத்தின் கீழ் அமர்ந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த நத்தானியல் என்று சொல்லப்படுகிற புனித பார்த்தலமேயும் பார்த்தலமேயும் கூட இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பதற்காகவே அத்திமரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார் என்றும் கூட சொல்லப்படுகிறது. அப்ப இறை வார்த்தையின் அனுபவம் அவருக்கு நிரம்ப இருந்தது. அதில் ஜபத்திலும் தனிமையிலும் அமர்ந்திருந்து இறை வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இறை வார்த்தையின் மீது பற்று,
இறை வார்த்தையின் மீது தாகம், அந்த தனிமை, ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருப்பது, இதன் அடிப்படையில் அவருடைய இறை ஞானத்தை வளர்த்து கொண்டார் என்பது உண்மை. இன்னொரு விதமாக சொல்வார்கள், அத்திமர மரத்தின் அடியில் இருப்பது என்பது, அத்திமர இலை என்பது பாவத்தின் அடையாளம் என்று சொல்கிறார்கள். பாவத்தின் அடையாளம் அத்திமரம். அப்ப அத்திமரம் பாவத்தின் அடையாளம் என்பதை எதை வைத்து சொல்கிறார்கள்? ஆதாம் ஏவால் இருவரும் கடவுளால் படைக்கப்பட்ட போது அந்த வனாந்தரத்தில் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்த அந்த காலத்தில் அவர்கள் பாவம் செய்ததின் அடையாளமாக தங்கள் உடலை மறைத்துக் கொள்வதற்காக அத்தி இலைகளை எடுத்து ஆடையாக தைத்து கொண்டு அதை தன் உடலில் போர்த்தி கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அத்தி இலை என்பது பாவத்தின் அடையாளம் என்று சொல்கிறார்கள். அப்ப பர்த்தொலமே என்று சொல்லக்கூடிய இந்த நத்தானியல் அத்திமரத்தின் அடியில் இருந்தார் என்பதும் கூட, தன் பாவ இறை வார்த்தை எப்பொழுதெல்லாம் அந்த அத்திமரத்தின் அடியில் வாசித்து கொண்டிருந்தாரோ, தன் வாழ்வில் வந்த துன்பங்கள் அல்லது தன் வாழ்வில் செய்த பாவங்கள், குற்றம், குறைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து அத்திமரத்தின் அடியில் இறை வார்த்தையை வாசிக்க வாசிக்க அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தார் என்று சொல்கிறார்கள். அப்போது வாழ்வின் பாவங்கள், அத்திமரம் என்பது அத்திமரத்தின் இலைகள் அப்படின்னு சொல்றது வந்து பாவத்தின் அடையாளம். அப்ப அந்த இலை அடியில் இருக்கின்ற போது தன் பாவத்தை எல்லாம் நினைத்து பார்த்து, தன் வாழ்வில் செய்த குற்றம் குறைகள் எல்லாம் நினைத்து பார்த்து ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறார். அந்த புதிய வாழ்வுக்குள்ளாக கடந்து சென்று ஆண்டவரின் பாதத்தில் தன்னை இறை வார்த்தையின் அடிப்படையில் அர்ப்பணித்து ஒரு தூய்மையான வாழ்வுக்கு தன்னை அழைத்தது நிமித்தமாகத்தான் ஆண்டவர் இயேசு அவரை சொல்கிறார், நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் இருக்க கண்டேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அத்திமரத்தின் கீழ் இருந்த அந்த ஒரே காரணத்தினால்தான் ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து சொல்கிறார், உண்மையிலேயே இவர் இஸ்ரேலில் கபடற்றவர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது வாழ்விலும் கூட கபடற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசிக்கிறோம் என்றால், இந்த புனித பர்த்தொலமேயுவைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால், நாமும் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலக காரியங்களிலிருந்து, உலக நாட்டங்களிலிருந்து, உலக விருப்பங்களிலிருந்து, ஆசாபாசங்களிலிருந்து, பாவ நாட்டங்களிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு இறை வார்த்தையின் மீது கொண்டுள்ள நாட்டத்தினால் தம்மை முழுவதுமாக கடவுள் பாதம் அர்ப்பணித்து, அந்த இறை வார்த்தை எனக்கு சொல்லுகின்ற ஒவ்வொரு படிப்பினையின் நிமித்தமாக என் வாழ்வில் நான் கடந்து வந்த பாவ நிலைகள், குற்றங்கள் அத்துணையும் இருந்து விடுதலை பெற்றவனாக புதுப்படைப்பாக நான் மாறுகிற போது, கடவுள் நம்மையும் பார்த்து சொல்வார், இவரே கபடற்ற ஒரு மனிதர் என்று சொல்வார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பார்த்தொலமேயுவினுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த பெருவிழாவில் அவரை போல கபடற்ற பிள்ளைகளாக வாழ ஆசைப்படுவோம். ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னை முழுவதுமாக கையளித்தவர். சீமோன் பேதுரு வேண்டுமானால் அவரோடு இருந்து உடனிருந்து அத்தனை காரியத்திலும் அடிப்படையில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆண்டவரே நீரே வாழும் கடவுளின் மகன் என்று சொன்னார். ஒரு விசுவாச அறிக்கையை பிரகடனப்படுத்தினார். ஆனால் இவள் அப்பொழுதுதான் பார்க்கிறார், நத்தானியல் அப்பொழுதுதான் பிலிப்பு கூட்டிட்டு போறார் ஆண்டவர் இயேசுகிட்ட, வந்து பாரும், இயேசுவை நாங்கள் கண்டோம், மெசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்லும் போது, வந்து பாரும் சொல்லி கூட்டிட்டு போகும்போது அப்பதான் நேரடியா முதல் முறை இயேசுவை பார்க்கிறாரு, நேரே இறைமகன், இஸ்ரேலின் அரசர் அப்படின்றாரு. எடுத்த முதல் சந்திப்பிலே ஆண்டவர் இயேசுவை உயர்த்தி பேசுகிறார். அதன் நிமித்தமாகத்தான் ஆண்டவர் இயேசுவுக்காக தன் உயிரையும் கொடுக்க துணிந்தார். இவரை தலை கீழாக தோளிறுத்து சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித நத்தானியனுடைய வாழ்வில் வாழ்வின் எடுத்துக்காட்டு நமக்கு மிகப்பெரியது. அவருடைய வாழ்க்கை என்பது தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டது. ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர் என்ற அந்த முறையில் அவர் வாழ்வில் வாழ்ந்த விதம் என்பது மிகவும் அற்புதமானது. அத்தகைய வாழ்க்கையில் நாமும் வாழ முயற்சி செய்வோம். இறைவன் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கிறவரை, அன்பான பிதாவே, ஏதோ இந்த நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த புனிதருக்காக நன்றி செலுத்துகிறோம். புனித பார்த்தொலமேயு இவருக்காக நன்றி. உமது சீடராய் இருந்த இவர் இந்திய நாட்டில் கால் பதித்த அந்த நிமித்தமாக எங்கள் வாழ்வில் அவருடைய விசுவாசம் எங்களிடமும் இடம்பெறுவதாக, நாங்களும் கபடற்ற மனிதர்களாக இந்த உலகில் உம் வார்த்தையின் மீது கொண்ட பாசத்தினால், பற்றினால்,
எங்கள் பாவ வாழ்வை கடந்து கபடற்ற பிள்ளைகளாக அந்த உலகில் வாழ எங்களுக்கு கட்டுத்தாரும். தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் தர வேண்டுமாய் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.